அலமது இல்லா சலாத்து வசலாம் அலா ரசூல் இல்லா அல ஆலிஹி வசஹ்பிஹி வசல்லம். ஒரு சகோதரர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். அதாவது வெளிநாட்டில் இருந்து அவர் 30 நோன்பை பூர்த்தி செய்த நிலையில் வாராரு, தன்னுடைய நாட்டுக்கு வாராரு. வரும்போது இங்கே மக்கள் 29வது நோன்பில் இருக்கிறாங்க. இப்போ இவர் மக்களோடு சேர்ந்து நோன்பு பிடிக்க வேண்டுமா? நோன்பு பிடித்து விட்டு நோன்பு பிடித்தால் அவருக்கு 31வது நோன்பாக மாறும். இப்பொழுது அந்த 31 நோன்பையும் அவர் பிடித்து விட்டு மக்களோடு சேர்த்து பெண்ணால் கொண்டாட வேண்டுமா, அல்லது அவர் அன்றைக்கு அவர் தனியே பெண்ணால் கொண்டாட வேண்டுமா என்ற அமைப்பில் கேள்வின்னு கேட்கப்பட்டிருக்கிறது. சகோதரவர்களே, இது சம்பந்தமாக அல்லாமா சாலிஹ் அல் உசைமி ரஹிமுல்லாவிடத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கான பதிலையே உங்களுக்கு நான் பதிலாக தருகிறேன். அவர்கள் சொல்கிறார்கள், இன் தகலமின் பலதி பலதின் சாம அஹ்லு யோமல் அஹதி இல பலதின் சாம அஹ்லு யோமல் இஸ்னேம். திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நோன்பு நோற்ற ஒரு ஊரிலிருந்து திங்கக்கிழமை நோன்பு நோற்ற ஒரு ஊருக்கு ஒருத்தர் வருகிறார். அப்பொழுது அவர்கள் என்ன செய்வாங்க? அஃப்தரு யோமல் அரபியா அன் சலாசீன யோமன், 30 பூர்த்தி செஞ்சு அவங்க புதன்கிழமை நோன்பை விடுவார்கள். இப்படியான நிலையில் அவர் என்ன செய்கிறார், வந்தார்னு சொன்னால் அந்த மக்கள் நோன்போடி இருக்கிறாங்க, இவர் நோன்பு இல்லை, இவருக்கு நோன்பு பூர்த்தி ஆகிட்டு. இப்படி வந்தால் அவர் ஃபலா யஹில்லுல் லஹுல் ஃபித்ர், அவர் நோன்பு விடுறது அவருக்கு ஹலால் இல்லை என்று அல்லாமா சாலிஹ் அல் உசைமி ரஹிமுல்லாஹ் சொல்லிவிட்டு அவங்க எதை சொல்கிறாங்கன்னு சொன்னால், இப்போ உதாரணமாக ஒருத்தர் வந்து நோன்பு நோற்ற நிலையில் இன்னொரு ஊருக்கு போகிறாரு, அல்லது இன்னொரு நாட்டுக்கு போகிறாரு, அங்கே சூரியன் மறைகிறதுக்கு இன்னும் இங்கே அவங்களோட நாட்டில் சூரியன் மறைஞ்சிட்டுது, இவர நாட்டில் வந்து இந்த இவர் போகிற அந்த இடத்துல வந்து ஒரு 1 ஹவருக்கு பிறகு தான் சூரியன் மறையும் என்றால் அந்த ஊரில் மறைகிற அமைப்பை வைத்து தான் அவர் நோன்பை விட வேண்டும். ஏன்னா சூரிய மறைஞ்சதுக்கு பிறகு தான் நோன்பு திறக்கணுங்கிறது நம்ம கட்டளைங்கிறத குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டுறாங்க. சும் அத்தி முசியாமை இல்லையில், பிறகு நீங்கள் நோன்பை இரவு வரைக்கும் பூர்த்தி செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதை மகரிப் குருப் ஷம்ஸ் வரங்காட்டி சூரியன் மறையும் வரையில் நோன்பை நீங்கள் பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் என்கிறது தான் குர்ஆனுடைய கட்டளை. அதனால் வேறு நாட்டுக்கு போனாலும் ஒரு அவர் வித்தியாசம், 2 ஹவர் வித்தியாசம் இருக்கக்கூடிய இப்படியான நாடுகளுக்கு நீங்கள் போகிறீங்க, அல்லது ஒரு நாடு வித்தியாசமான ஒரு நாட்டுக்கு போது அந்த நாட்டில் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் நோன்பை திறக்க வேண்டும் என்ற அந்த செய்தியை குறிப்பிடுகிறார்கள். இதே போல தான் நீங்கள் எந்த நாட்டுக்கு போகிறீங்களோ அந்த நாட்டுக்கு போகும்போது அவர்கள் நோன்போடு இருந்தால் நீங்கள் நோன்ப பிடிங்க, அது உங்களுக்கு நஃபிலான நோன்பாக மாறும். என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை சம்பந்தமாக சொல்லும்போதும் நீங்கள் ஏற்கனவே ஃபர்து தொழுகிட்டீங்க, இன்னொரு பள்ளி வாயிலுக்கு போகிறீங்க, அங்கே மக்கள்லாம் என்ன செய்கிறாங்க, அங்கே தொழுதுட்டு இருக்கிறாங்க, தொழுதுட்டு இருந்தால் நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு முந்தியது ஃபர்லாகவும் பிந்தியது நஃபிலாகவும் மாறும். அதே மாதிரி நீங்கள் இந்த மக்களோடு சேர்ந்து நோன்பு பிடித்தால் அது நஃபிலாக மாறும், அவர்களுக்கு அது ஃபர்லாக இருக்கும் என்ற அடிப்படையில் அவங்களோட சேர்ந்து நோன்பு பிடித்துட்டு பிறகு என்ன செய்யுங்க, அவர்களோடு சேர்ந்து பெருநாள் கொண்டாடுங்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களோடு சேர்ந்து நோன்பு பிடியுங்கள், அவர்களோடு சேர்ந்து நோன்பு விடுங்கள் என்கிறது வந்து உலமுன்னாஸ், பெரும்பான்மையான மக்கள் அந்த ஊரில் அந்த நாட்டில் செய்கிற அந்த முறையை நீங்கள் கடைபிடிங்க என்ற அமைப்பில் நம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்கிறார்கள். எனவே நாங்கள் அங்கே போகும்போது பெரும்பான்மையான மக்கள் ஒரு முடிவில் இருக்கிறாங்க, அதாவது பெரும்பான்மை எல்லா முடிவுக்கும் அல்ல, இந்த நோன்பு விடயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களோடு சேர்ந்து தான் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் மக்களோடு சேர்ந்து பெண்ணால் கொண்டாடுறது, மக்களோடு சேர்ந்து நோன்பு பிடிக்கிறது, மக்களோடு சேர்ந்து ஹஜ்ஜுடைய வணக்கங்கள், அதாவது ஹஜ்ஜுடைய கிரிகளை செய்கிறது, அதாவது இந்த உலுகையாக கொடுக்கறது போன்ற விஷயங்கள்லாம் செய்யும்படி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இதை வச்சு தான் மேலே அல்லாமா சாலிஹ் அல் உசைமி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஃபத்வாவை கொடுத்துருக்கிறார்கள். எனவே நம்மை விட மிக மூத்த மிகப்பெரிய அறிஞர்கள், நாம் வெறும் ஒரு மாணவர் தான் என்ற வகையில் அவர்கள் சொன்னதே உங்களுக்கு ஃபத்வாவாக தருகிறேன். அல்லாஹ்வே மிக அறிந்தவன்.